கத்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக யூதாவின் நிருபத்திலிருந்து இந்த வேத பாட வகுப்பிலே நாம் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் தேவதூதர்கள் அல்லது விழுந்து போன தூதர்கள் சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ள தவறிவிட்டனர் என்கிற காரியத்தை யூதா சொல்கிறதை பார்க்கிறோம் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பாவம் செய்தவர்கள் யார் என்பதல்ல அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பது அல்ல எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பது அல்ல அவர்கள் தேவதூதர்கள் மனிதர்களை பார்க்கிலும் பெரியவர்கள் தேவதூதர்களை பார்க்கிலும் சற்று சிறியவராகிய எங்களை என்றுதான் மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது சிருஷ்டிப்பிலும் நமக்கு முந்தினவர்கள் அவர்கள் தேவதூதர்களை நமக்கு முன்பாகவே உண்டாக்கினார் என்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ள போது அவர்கள் தங்களுடைய விட்ட பொழுது அவர்களை தேவன் நியாயத்தீர்ப்புக்கென்று நியமித்தார் என்கிறதை பார்க்கிறோம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இப்போ தேவ இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அதிகாரங்களாக இருந்தாலும் சரி பூலோகத்தில் உள்ளவைகளோ பரலோகத்தில் உள்ளவைகளோ காணப்படுகிறவைகளோ காணப்படாதவைகளோ எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ இந்த தேவ தூதர்கள் அவர்கள் சில மேன்மைக்குரியவர்களாக இருந்தார்கள் தேவதூதர்களில் பல பிரிவுகள் இருக்குது அவர்கள் பாதுகாப்புக்கென்று உண்டாக்கப்பட்டதான தூதர்கள் உண்டு செய்திகளை கொண்டு செல்கிறதான தூதர்கள் உண்டு ஆராதனை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டதான தூதர்கள் உண்டு எந்த தூதர்களுடைய கூட்டமாக இருந்தாலும் தேவன் என்ன நோக்கத்திற்காக அவர்களை உண்டாக்கினாரோ அந்த ஸ்தானத்திலே அந்த நிலையிலே அவர்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைக்கி நமக்கு கத்தர் என்ன மேன்மைகளை கொடுத்துருக்கிறாரோ நம்ம நம்மை கத்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரோ எந்த சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்டதான குடும்பத்தில் எப்படிப்பட்டதான ஸ்தானத்திலே நம்மை வைத்திருக்கிறாரோ நம்முடைய ஸ்தானத்திலே நாம் இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் அப்போ இதை விட்டுட்டு நமக்கல்லாதவைகளை நோக்கி நம்முடைய கவனம் திரும்புமானால் ஆசைப்படுவோம் ஆனால் அதுவும் பாவமே தேவன் உயர்த்துகிறது என்பது வேறு நம்மை நாம் உயர்த்தி கொள்வது என்பது வேறு அப்போ இங்கே சாத்தான் அவன் விழுந்து போனதான தூதன் அவனுடைய பாவங்கள் என்று சொல்லி யூதா எதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆதி மேன்மையை அவர்கள் காத்துக்கொள்ளவில்லை தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டார்கள் என்கிற காரியத்தை சொல்கிறதை பார்க்குறோம் இதே காரியத்தை அப்போசனாய் பேதுரு தன்னுடைய இரண்டாவது நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம் இரண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அப்போ பேதுரு மிக தெளிவாக சொல்கிறார் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் தேவ தூதர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்க விடவில்லை என்பதையும் அவர்கள் பாவம் செய்ததான அவர்களை தேவன் தப்பவிடவில்லை என்பதையும் வேதம் சொல்லுகிறதை பார்க்குறோம் இன்றைக்கி உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது பாவம் செய்ததான சில மனிதர்கள் பரிதானங்களையோ அல்லது பணங்களையோ கொடுத்து தங்களுடைய தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் பச்சபாதம் இல்லாதவர் அவருடைய சமூகத்திலே எல்லருக்கும் ஒரே நீதி ஒரே நியாயம் அப்படியானால் பாவம் செய்தது தேவ தூதர்களே ஆனாலும் அவர்களை தேவன் விடுவதில்லை என்கிறதை பார்க்கிறோம் ஸ்தானத்தை பொறுத்து அல்ல தகுதியை பொறுத்து அல்ல தேவனுடைய நீதியை பொறுத்தே அங்கே நியாயம் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அப்போ பாவம் செய்ததான தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்போ பாவம் செய்ததான தூதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதான காரியம் என்ன அப்போ அவங்கள தேவன் தப்பு விடல அப்படியானால் தேவன் என்ன செய்தார் என்கிறதான காரியத்திற்கு வசனம் சொல்லுது அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி அப்போ அவர்கள் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் அவர்களை தேவன் சீக்கிரத்திலே நியாயம் தீர்ப்பார் நியாயம் தீர்த்து நரகத்திலே தள்ளுவார் என்கிறதான காரியத்தை வேதம் சொல்கிறது இதே காரியத்தை தான் யூதாவும் சொல்கிறார் தங்களுடைய ஆதிமேன்மையை காத்து தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் இப்போ மகா நாளின் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஒரு மிகப்பெரிய நியாயத்தீர்ப்பின் நாள் அந்த நாள் மகா நாள் என்று சொல்லி மகா நாளின் என்று சொல்லி யூதா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அந்த நியாய தீர்ப்பிலே அந்த தூதர்களை நியாயம் தீர்க்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் இந்த காரியத்தை யூதா இந்த பொதுவான நிறுவத்திலே குறிப்பிட வேண்டுவதின் அவசியம் என்ன ஒரே ஒரு காரியம்தான் தங்களுடைய ஆதிமேன்மையை காத்து கொள்ளாத அல்லது பாவம் செய்த தூதர்களையே தேவன் தப்ப விடாமல் என்ன செய்கிறார்னா நியாய தீர்ப்பிற்கென்று கட்டி வைத்திருக்கிறார் அப்படியென்றால் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம் என்கிறவர்கள் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிறவர்கள் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு நாங்கள் பரலோகத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய தப்ப தப்பவிட்டாள் அல்லது தேவனுடைய கிருபையை தவறாக பயன்படுத்தினாள் அல்லது தேவனுடைய கிருபையை புரட்டினாள் நான் ரட்சிக்கப்பட்டாயிற்று நான் என்ன பாவம் செய்தாலும் என் தேவன் என்னை நியாயம் தீர்ப்பது இல்லை என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட துணிகரமாக ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பும் பாவம் செய்வார்களே ஆனால் அவர்கள் தப்பவிடப்படுவதில்லை அவர்களுடைய நிலையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்பிலே தேவனை சந்திக்க வேண்டி வரும் என்கிற காரியத்தை யூதா தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம் அதாவது யூதா சொல்லுகிறதான காரியம் ஏனெனில் நான்காம் வசனத்திலே நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி என்ன பிரச்சனையை முதல் நூற்றாண்டு திருச்சபை சந்தித்தது என்று சொல்லி சொன்னால் அப்போசனர்களால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் அது பிரசங்கிக்கப்பட்டதற்கு பிறகு அநேக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றார்கள் ஒரு ரட்சிப்போடு கூட நின்றுவிடாமல் தேவனுக்கேற்றதான பரிசுத்தம் தேவனுக்கேற்றதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக எல்லோருக்கும் என்னென்னா அழைப்பு கொடுக்கப்பட்டது அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருச்சபைகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று சொல்லி தேவ ஊழியர்கள் திருவுலம் பற்ற ஆரம்பித்தார்கள் ஒரு பரிசுத்த மார்க்கம் ஒன்று உருவாகி கொண்டிருந்தது கிறிஸ்துவை மறுதளிக்காமல் தங்களுடைய பரிசுத்தத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் மரணம் நேரிடுகிறதாயினும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு துணிந்த ஒரு கூட்டம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பக்க நுழைந்த ஒரு கூட்டம் அபபக்தியுள்ள ஒரு கூட்டம் திருச்சபைக்குள் நுழைந்தது இவர்களுக்கு பக்தி இல்லை இவர்கள் நேர்வழியாகவும் வரல ஆனால் பக்தியுள்ளவர்களைப் போல தங்களை காண்பித்துக் கொண்டார்கள் அவர்கள் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டார்கள் அவர்கள் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டபடியால் நான் செய்கிறதான பாவம் எனக்கு தீர்ப்பை கொண்டு வராது என்கிறதான ஒரு காரியத்தை தேவ ஜனங்கள் மத்தியிலே சொல்ல ஆரம்பித்தார்கள் நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் உன்னை எப்படியும் பரலத்துக்கு கொண்டு போயிடுவார் என்கிறதான காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் சரியான பாதையிலே சென்று கொண்டிருந்ததான அந்த கிறிஸ்தவம் சற்று தடுமாற ஆரம்பித்தது ஏன் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏன் இவ்வளவு தங்கள் சரீரங்களை ஒடுக்கி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்தந்த ஒரு பரிசுத்தோடு கூட வாழணும் ஆமாம் ஏசு எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரே நான் என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் எப்படி என்னை பரலவத்து கொண்டு போயிடுவாரே அப்புறம் நான் ஏன் இவ்வளவு தூரம் பரிசுத்தமாக பயபக்தியாக வாழணும் என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவம் செய்தவுடன் உடனுக்குடன் தண்டனையை கண்டவர்கள் அவர்கள் அப்போ இப்போ பாவம் செஞ்சாலும் உடனே தண்டனை வர்றதில்லையே ஆக்கினை வர்றதில்லையே அப்போ ஒரு காரியத்தை பார்த்தாங்க தேவன் கிருபையாக இருக்கிறார் ஆமாம் கிருபையாக தானே இருக்கிறாரு அப்புறம் பாவம் செய்தால் தான் என்ன அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்திற்குள்ளே வந்தார்கள் கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் செய்கிறதான பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு திரும்ப ஒப்புரவாகி அவரோடு கூட இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருபை கொடுக்கப்படுகிறதே அல்லாமல் நினைத்ததை செய்கிறதற்கு கிருபை கொடுக்கப்படவில்லை என்கிறதை அவர்கள் மறந்து போனார்கள் இந்த நூதனமான உபதேசத்தினாலே திருச்சபை சில தடுமாற்றங்களை சந்தித்த பொழுது யூதா சொல்கிறார் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் மகா நாளின் தீர்ப்பிற்கென்று அவர் சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கிறார் அப்படியானால் தேவ தூதர்களையும் என்கிறதான காரியத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார் இந்த இடத்துல சிருஷ்டிப்பின் அடிப்படையிலே நம்மை பார்க்கிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியதான தேவ தூதர்களை பாவம் செய்த போது தேவன் விட்டு விடவில்லை மனித குலத்திற்கு இரக்கம் இருக்கிறார் கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலியின் மூலமாக கிருபை பாராட்டி இருக்கிறார். கிருபையை தவறவிடாதிருங்கள் ஆதி மேன்மையை அவர்கள் காத்து கொள்ள தவறினது போ தவறின அந்த அந்த காரியத்தை போல நீங்களும் உங்களுடைய மேன்மையை காத்து கொள்ள தவறிவிடாதிருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டது போல நீங்களும் உங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விடாதிருங்கள் எப்பொழுது நாம் தேவனுடைய கிருபையை புரட்டுகிறோமோ அப்பொழுது நமக்கான வாசஸ்தலத்தை நாம் விட்டு விடுகிறோம் என்கிறதை பார்க்கிறோம் உன்னதங்களிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான இந்த கூட்டம் அந்த தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறி தங்களுடைய வாசஸ்தலத்தை வெட்ட பொழுது அவர்களுக்கென்று எந்த வாசஸ்தலம் கிடைத்தது என்று வேதம் தெளிவாகச் செல்கிறது மகானாளின் நியாயத்தீர்ப்புக்காக நித்திய சங்கலிகளினாலே கட்டி அந்த காரத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்ததான கூட்டம் உன்னதங்களிலே இருந்ததானே அந்த கூட்டம் இன்னைக்கு எங்கே இருக்குது அந்த காரத்தில் இருக்கிறது நாம் நம்முடைய ஸ்தானத்தை காத்து கொண்டால் உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்வோம்னா இருப்போம் நம்முடைய ஸ்தானத்தை நாம் கொள்ள தவறினால் அந்தகாரத்திலே அடைக்கப்படுவோம் என்கிறதை யூதா தெளிவாக இந்த நிருபத்தின் மூலமாய் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு கத்திரக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே நம் தொடர்ந்தவைகளை தியானிப்போம் இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்